நம்ம ஸ்மைல்ட்ரிப்ஸ்.com-ல யூரோப் 16 டேஸ் குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் கான்டாக்ட் ஸ்மைல்ட்ரிப்ஸ்.com, தி யுகே அண்ட் யூரோப் டூர் எக்ஸ்பர்ட். இனி உங்க சீதிர எஸ்.சி.வி.ல சேனல் நம்பர் 67. சூனாப்பாரா கேரக்டர் எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்கார ஒரு ஆள் வாழ்ந்தார். அவர் எனக்கு உறவு முறையில் மாமா தான் வேணும். அவர் பேசிக்காக திருடுறது தான் அவரோட தொழில். அப்போ கவுண்டமணி செந்தில் பீக்கு அவங்க சம்பளம் ஜாஸ்தி, நம்மளால் கிட்ட போக முடியாமல் இருந்துச்சு. அது வடிவேல் அப்போ நல்ல ஆரம்ப ஸ்டேஜ் பிகினிங்கில் வந்துக்கிட்டு இருந்தாப்பில், அதனால் ஒரு குறைஞ்ச சம்பளம், இது கண்ணாத்தாளில் ஒரு வடிவேலை போட்டு பண்ணலாமேன்ட்டு வடிவேலை சூனாப்பானா சுப்பியா பாண்டியனா வச்சு பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ அஜித் விஜய்துக்கு அடுத்த போர்ஷனில் அவர் இருக்கிறதா அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார்னு தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும். நான் பார்த்த வடிவேல் ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப சாமானியமான ஒரு வடிவேல். இன்றைக்கி அவர் இருக்கிற ரேஞ்ச் பெரிய ரேஞ்ச், அதனால் அங்கெல்லாம் கூட போய் அதிகமாக பார்க்குறதில்ல. வடிவேல் சார் வந்து அந்த கேப் விட்டது அவர் வாழ்க்கையில் பெரிய மைனஸ். ரொம்ப நாளாக நம்ம வடிவேலை திரையில் பார்க்கலை. இன்றைக்கி அன்னைக்கு பார்த்த வடிவேலை மைண்டில் வச்சுட்டு உள்ளே வரும்போது இங்கே கொஞ்சம் ஒரு ஏஜான கொஞ்சம் லைட்டாக தொங்குற மாதிரி இருக்கிற வடிவேலை பார்க்கவும் தோணும். ரொம்ப என்னது அந்த வடிவேல் மாதிரி இல்லையேன்னு அன்னைக்கு நடிக்கும் போது நமக்கு யதார்த்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி நடிக்கும்போது கொஞ்சம் ஓவராக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வரலாம். வடிவேல்னால் இப்படி ஒரு நாய் சேகரம் நம்ம டைட்டில் இருந்துச்சுன்னா எவனும் ஒரு கார் வருது, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன் நாய் அடிச்சுட்டான், உடனே கூப்பிட்றான் நாய் சேகர அப்படின்னா டக்குன்னு ஒரு லுங்கியை கிட்டு ஓடி வந்து ஐயையோ என் செல்வமே இப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ அதை ஆடியன்ஸுக்கு ஒன்று அவங்களோட ஒரு ஆளாக வடிவேலை பார்த்தாங்க. நம்ம ஊருக்கார மாதிரி லோக்கலாக பண்ணுறாண்டா, நம்ம ஊரில் அதே மாதிரி போய் இருக்காண்டா, அப்படி தான் வடிவேல் ஜெயிச்சு வந்தார். இன்னைக்கு வடிவேல் இப்படி பார்க்கும்போதே பக்குன்னு இருக்கு. சேகர்னு நீங்கள் பக்கா லோக்கலாக வடிவேலை சூனாப்பான மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு காமிச்சு ஒரு லைவான ஒரு யதார்த்தமான படமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து அல்ட்ரா ஒரு பெரிய டான் கதை பண்ணுற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது எனக்கு எப்படி வரும்னு தெரியல. எனக்கு ரொம்ப வடிவேலுக்கு இது ஒரு மிகைப்பட்ட விஷயமாக இருக்குமோன்னு தோணும். பக்தி படங்களின் டைரக்டர், குணச்சித்திர நடிகர், நிறைய காமெடி கதாபாத்திரங்களாம் ஏற்று நடிச்சிருக்காங்க, நல்ல மனிதர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் குடிக்கிறந்த விஷத்தை தான் சூனாப்பானா அப்படின்ற ஒரு நபர் வந்து குடிச்சிட்டு இனி ஆஸ்பத்திரியில் சேருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க. ஸோ கண்ணாத்தால் படத்தினுடைய டைரக்டர் பாரதி கண்ணன் சார் அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. டைரக்டர் அவங்க அந்த கிளாஸு சார் தானா, ஏன் எனக்கு தெரியாமல் போச்சுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங் ஆகிருப்பீங்க. எனக்கும் அந்த ஷாக்கிங் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷாக்கிங் நியூஸ் நிறையா, அப்புறம் நிறைய ரகசியங்கள், நிறைய தகவல்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணாத்தால் படத்தில் சூனாப்பானா வடிவேல் சாரை மட்டும் பாரதி கண்ணன் சார் வந்து அங்கே பிச் பண்ணலாம் அப்படின்ட்டு, அந்த படம் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குமா அப்படின்றது தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது சார். கண்ணாத்தால் படத்தில் வடிவேல் சார் எப்படி உள்ளே வந்தார், அவங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த சூனாப்பானன்ற கேரக்டர் கொடுத்தீங்க, எப்படி பிச் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் படம் அருவாவில் தோத்ததுனால இப்போ ரெண்டாவது படம் எப்படியே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு 60 கட்டம் கட்டி 20 கட்டம் காமெடி, ஒரு 40 கட்டம் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்படி பண்ணணும், ஒரு படத்தை படம் பார்த்துட்டே இருக்கணும், எல்லோரும் சிரிக்கணும், அப்புறம் ஒரு பாட்டு பார்க்கணும், அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்புறம் சீரியஸ் ஆகணும், அப்போ கலங்கணும், இப்படி ஒரு நவரசத்தையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் கண்ணாத்தாள். எங்கள் ஊரில் ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு. ஒரு கண்ணாத்தாங்கிற ஒரு பொண்ணை அந்த மாமனார்கள் வந்து அந்த ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வில்லுப்பாட்டில் தான் கேட்டேன். சின்ன வயசில் திருவிழாவை பார்க்கும்போது ஒரு வில்லுப்பாட்டில், வில்லுப்பாட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும் சார். வில்லுப்பாட்டுன்றது அந்த வில்லுப்பாட்டு, அது பாடிக்கிட்டே ஒரு கதை அப்படியே சொல்லுவாங்க. அது எப்படியே சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு இப்போ இவ்வளோ ஜெனரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. வில்லுப்பாட்டுனா எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடுந்தவம் இருக்க, எப்போ ஏற்பட்டதவன் தெரியுமா, ஐயா மூசி மூணு அகிலதவம் இருக்கு, ஆமாம் அதவம் இருக்கு, இப்படி ஒரு மாதிரியான ஒரு ஃபோக் சாங். அது இப்படி ஒரு ஃபோக்கை வச்சு ஒரு கண்ணாத்தாங்க ஒரு சப்ஜெக்டில் அந்தல சப்ஜெக்டை சொல்லுவோம். கண்ணாத்தாள் அப்போ வந்து இந்த ஊரில் ஒரு கதையை பற்றி, ஒரு சண்முகம் பிள்ளை என் பேர், அஞ்சு பிள்ளை பெத்தாம்பார், அவன் திருநெல்வேலி என் ஊர் அப்படின்னு ஒரு அதில் அப்படி கொண்டு வருவேன். ஒரு ஃபோக்கிலே ஒரு படம் பண்ணணும் சாமி படத்தை, ஒரு வில்லுப்பாட்டிலே கதை சொல்லி வில்லுப்பாட்டில் இன்டர்வல் விட்டு கிளைமேக்ஸில் வில்லுப்பாட்டிலே படத்தை முடிச்சிருப்பேன். அது ஃபஸ்ட் டைம் ஒரு சினிமா நரேஷனில் ஒரு வில்லுப்பாட்டிலே சினிமாவை சொன்னது நம்ம தான் ஃபஸ்ட்டு. அப்படி அப்போ அந்த சூனாப்பானா கேரக்டர் எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்கார அப்படி ஒரு ஆள் வாழ்ந்தார். நிறைய பேர் ஊருக்கு ஒரு சூனாப்பானா இருப்பாங்க, அது வேறு விஷயம். எங்கள் சொந்தக்காரரும் சூனாப்பானாவாக இருந்தார். அவர் எனக்கு உறவு முறையில் மாமா தான் வேணும். அவர் பேசிக்காக திருடுறது தான் அவரோட தொழில். எங்கெல்லாம் கிராமங்களில் அப்படி சின்ன வயசில் இருக்கும்போது
என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சில்லறத ஒரு பெரிய விஷயமாக எடுக்க மாட்டார், அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்குவார். இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து மாங்காயோ தேங்காயோ திருடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் அது திருடுவார், நீங்கள் வந்துடுவீங்க, என்னண்ணா இப்படி வந்து திருடிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லாவா இருக்குது, அட விடு தம்பி என்னது மாங்காய் ரொம்ப புளிக்க, ஜாதி சரியில்லை புளிக்க, இது எப்படி உனக்கு எப்படி என்ன பண்ண போகிற, நீயே ரொம்ப புளிக்குப்பா, நான் நேற்று முந்தான நாள் ஒரு நாலு காய் பறிச்சு போனேன், அதுவும் புளிப்பு தான், இப்போ இதுவும் புளிப்பா தருக்கு என்னச்சுன்னு தெரியல, சரி விடு வேறு என்ன மாமரத்தில் நல்ல இந்த வருஷம் வருமானம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா மாதிரி பேச்ச மாற்றிட்டாங்க. இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு எனக்கு. சரி இந்த சூனாப்பானம் எடுத்து அப்படியே கொஞ்சம் சினிமா கொஞ்சம் தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமெடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கற்பனை கலந்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் ஆட் பண்ணி ஒவ்வொரு காட்சியிலையும் அது வடிவேல் அப்போ நல்லா ஆரம்ப ஸ்டேஜ் பிகினிங்கில் வந்துக்கிட்டு இருந்தாப்புல, அதனால் ஒரு குறைஞ்ச சம்பளம், அப்போ கவுண்டமணி செந்தில் பீக்கு அவங்க சம்பளம் ஜாஸ்தி, நம்மளால் கிட்ட போக முடியாமல் இருந்துச்சு, சரி கண்ணாத்தாளில் ஒரு வடிவேலை போட்டு பண்ணலாமேன்ட்டு வடிவேலை சூனாப்பானம் சுப்பியா பாண்டியனா வச்சு பண்ணேன், பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம் இதே வரைக்கும் ஓடிட்டு இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் வந்து சூனாப்பானோட காமெடி அவங்களோட அந்த டெம்ப்ளேட்டு என் தலைவி முகந்தடா பிராண்டு அப்படின்ற மாதிரி, ஸோ அதுக்கு விதை போட்டது நீங்கள் தான் அப்படின்றத யாராலையும் மறக்க முடியாது சார். ரொம்ப பேருக்கு தெரியாது ஆனால், ஆமாம் அதான் முக்கியம், அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியாது இவர் தான் அப்படின்ற மாதிரி. அவன் என்ன நினச்சிட்டானா சரி வந்து விஷத்தை குடிச்ச கேரக்டரில் யாரோ ஒருத்தர் வந்து கேமியோ மாதிரி வந்துட்டு போகிறாங்க, ஏதோ ஜூனியர் ஸ்டேட்ஸ் போயிட்டார் நினச்சிட்டாங்க சார். எனக்கு ரெண்டு நாளைக்கு சார் தெரிஞ்சிச்சு, அதாவது தான் படத்தோட டேரக்டர் தான். ஆமாம் ஓ இவர் தான் படத்தோட டேரக்டர் அப்படின்ற மாதிரி, அதனால தான் சரி மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும் வடிவேல் சார் வந்து எந்தெந்த இடத்துல எப்படிலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் காமெடி பண்ணுவார், அவருக்கு எந்தெந்த டைலாக்லாம் கொடுத்தா பிச்சு பின்னிடுவார் அப்படின்ட்டு, அப்போ வந்து நம்ம ஒரு வடிவேல் சாரை பார்த்துருப்போம். பட் இப்போ இருக்கிற வடிவேல் சாருக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ அஜித் விஜய்க்கு அடுத்த பொசிஷனில் அவர் இருக்கிறதா அவர் நினச்சிட்டு இருக்காரு, சூப்பர் ஸ்டார்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அதாவது ரஜினி கமலை விட்டுருங்க, அஜித் விஜய் சூர்யா ஒரு கேட்டகரியை, கார்த்தி அவங்கெல்லாம் வேறு கேட்டகரியில் இருக்காங்க, அதுக்கு அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் வடிவேல் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அவரை பூஸ்டப் பண்ணி அவரோட கேட்குற சம்பளமும் அப்படி தான் இருக்குது. நான் பார்த்த வடிவேல் ரொம்ப யதார்த்தமான ரொம்ப சாமானியமான ஒரு வடிவேல், இன்றைக்கி அவருக்கு ரேஞ்ச் பெரிய ரேஞ்ச், அதனால் அங்கெல்லாம் கூட போய் அதிகமாக பார்க்கறது இல்லை. அப்போ வந்துக்கிட்டு இருந்தார் ஒரு லோக்கலாக ஒரு ரவுடி மாதிரி ஒரு திருட மாதிரி ரொம்ப கரெக்டாக இருந்தார் அந்த கேரக்டருக்கு. அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்ன இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கேரக்டர் இருந்தார் என்ன சுப்பியா பாண்டியன்னு பேர், ஆனால் அவரை நாங்கள் சூனாப்பானன் தான் கூப்பிடுவோம், அவருடைய மேனரிசத்தை கொஞ்சம் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லி அவருக்கு நான் அதை இதை சொன்னேன். அண்ணே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் பிரமாமா இருக்கணும் பண்ணிடுவோம்ண்ணே இது நமக்கு செட் ஆகும்ண்ணே அப்படின்ட்டு அவர் அதில் ட்ராவல் பண்ணார். ஒரிஜினல் சுப்பியா பாண்டியன் அப்படி தான், அவர் பந்தா கேஸ் நைட்டில் திருநாருனா பகலில் வந்தார்னா வெள்ளை சட்டை ஜிப்பா பழம் போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸும் போட்டுக்குவார், சமயத்தில் அப்படி ஒரு ஓரத்தில் நின்றுக்குவார், ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் நின்றுக்குவார், நம்ம அப்படி கிராஸ் பண்ணிக்கணும் வணக்கம் தம்பி அப்படி பார்த்துட்டு போங்க கவனிச்சுட்டு போங்க சும்மா போயிட்டுருக்கீங்க நம்மளும் வணக்கம் மாமா மரியாதை விடுங்க போங்க 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 அது ஒரு பந்தா இந்த இதிலலாம் ஒரு நூறுரூவா தாளெல்லாம் மோதிரத்தில் சொல்லி வச்சுக்குவார், ஆமாம் பெரிய பட்டையை போட்டுக்குவார் போட்டு வச்சுக்குவார், ஒரு பக்திமான் மாதிரி காமிச்சுக்குவார், ஆனால் உண்மையிலே பக்தி கிடையாது, சும்மா காலையில் எழுந்திரிச்சதும் அப்படி ஒரு ஊதி அள்ளி அப்படி ஃபுல்லாக பூசிக்கிட்டு அடுக்கும் ஒரு பெரிய பக்திமான மாதிரி இப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்குவார், சினிமாவுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அதை பண்ணிடு. இப்போ இடையில வந்து ஒரு சில அரசியல் காரணங்களால் வடிவேல் சார் அவங்களால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியல, பத்து வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய இஷ்யூ போச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களாக நடிச்சுக்கிட்டு இருந்தார், இப்போது ரீசெண்டாக வந்து நாய் சேகர் ரிட்டர்ன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, அதோட பாட்டு ட்ரெய்லர் எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடிவேல் சார் வந்து முந்தி மாதிரி நடிக்கலையே, அப்போ இருந்த தலைவர் வேறு, அப்போலாம் அப்படி நடிப்பார் யதார்த்தமாக, இப்போ வந்து கொஞ்சம் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக தெரியுது, இந்த மாதிரி இல்லைங்க ஒரு மாதிரியாக இருக்குங்க உருத்து அந்த மாதிரி சொல்கிறாங்க சார், அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? காரணம்னு கேட்டிங்கன்னா, எதையுமே கேப் விடக்கூடாது வாழ்க்கையில். இப்போ நீ சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ சினிமாவே தேட்டருக்கே போய் படமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேட்டருக்கு போய் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் கட் ஆகிடும். இது இப்போ வேணாம் இதே பார்த்துக்கலாமா செல்லை பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். வடிவேல் சார் வந்து அந்த கேப் விட்டது அவர் வாழ்க்கையில் பெரிய மைனஸ். ரொம்ப நாளாக நம்ம வடிவேலை திரையில் பார்க்கலை, இப்போ நாம் கண்ணாத்தாள் வடிவேலை மைண்டில் வச்சுட்டு உள்ளே வருவோம், உள்ளே வந்து பார்த்தா வேற ஒரு வடிவேல் மாதிரி தெரியும். டெய்லி உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உங்கள் முகம் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, உங்களை பார்த்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களை பார்க்காம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும், அதனால் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் இருக்கலாம். இப்போ எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் ரஜினி சார் கமல் சார் இவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக திரையில் வந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வயசான ஆகிட்டோ இவங்க ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டாங்களோங்கிறது தெரியலை, பழகிட்டோம் நமக்கு அவங்க மேலே ஒரு லவ் ஒரு குட்வில் ஏற்படும், ஒரு மனிதன் மேலேயும் ஒரு குட்வில் கிடைக்கும்,
பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வாங்க அதெல்லாம் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது சில பார்த்திங்கன்னா தெரியும் சில காதலில் கூட ரொம்ப சுமாரான ஒரு பொண்ணாக இருக்கும் இவன் அழகான பையனாக இருப்பான் அவன் காதலில் பொண்ணை காதலிச்சிருப்பான் கல்யாணம் கூட பண்ணியிருப்பான் என்ன காரணம்னா அவளை அவன் தினமும் பார்க்கும்போது அவனுக்கு அவள் பேரழகியாக தெரியும் திடீர்னு பார்க்காம ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் கேப் விட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தெரியலாம் அதனால் வடிவேலுக்கு அது ஒரு மைனஸ் இன்றைக்கி அன்னைக்கு பார்த்த வடிவேலை மைண்டில் வச்சுட்டு உள்ளே வரும்போது இங்கே கொஞ்சம் ஒரு ஏஜான கொஞ்சம் லைட்டாக தொங்குற மாதிரி இருக்கிற வடிவேலை பார்க்கவும் தோணும் ரொம்ப என்னது அந்த வடிவேல் மாதிரி இல்லையே அன்னைக்கு நடிக்கும்போது நமக்கு யதார்த்தமாக இருந்துச்சு இன்றைக்கி நடிக்கும்போது கொஞ்சம் ஓவராக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வரலாம் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அந்த கேப் விட்டது நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா சார் கொஞ்சம் தெரிஞ்சு ஏதோ ஒரு ஒரு டயர்டு தெரிஞ்சுது இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பார்த்துட்டு ஒரு டைரக்டரா ஏன்னா அவரை வச்சு பண்ணி நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கீங்க அஞ்சு படத்துலையும் வடிவேலு தான் ராஜராஜ வடிவேலு பண்டாரிமன் வடிவேலு தொடர்ச்சியாக வடிவேலு ஸோ உங்களுக்கு தெரியும் வடிவேல் சார் எதில் எப்படிலாம் நடிப்பார்னு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு தோன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஏஜ் தெரியல ஏஜ் அந்த டயர்டு தெரியல அது ஒரு டிராபேக் ஆகும் இந்த இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நாய் சேகர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ஒரு லோக்கலான ஒரு டைட்டில் இன்னும் ஒரு ஹாலிவுட்டில் சில்வர் ஸ்டாலினை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணாலே அது கொஞ்சம் மிகை ஓவர் மிகை ஆகிறது மாதிரி எனக்கு இருக்குது ஒரு விஜய் ஒரு அஜித் ஒரு சூர்யா ஒரு கார்த்திக் இவங்களெல்லாம் தாண்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் காரை எடுத்து வைக்கிறது ஷூ வச்சாலே அந்த ஷூ பக்கத்தில் ஃபயர் ஆகிறது நாய் சேகர்னு நீங்கள் பக்கா லோக்கலாக வடிவேல சூனா பண்ண மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு காமிச்சு ஒரு லைவான ஒரு யதார்த்தமான படமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து அல்ட்ரா ஒரு பெரிய டான் கதை பண்ணுற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது எனக்கு எப்படி வரும்னு தெரியலை அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப வடிவேலுக்கு இது ஒரு மிகைப்பட்ட விஷயமா இருக்குமோன்னு தோணுது ஆ அவரோட நான் ட்ராவல் பண்ண வகையில் நாங்களாம் லோக்கலாக யூஸ் பண்ணோம் வடிவேல்னால் எப்படி ஒரு நாய் சேகர் நம்ம டைட்டில் இருந்துச்சுன்னா எவனும் ஒரு ஒரு கார் வருது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன் நாய் அடிச்சு தான் உடனே கூப்பிட்றான் நாய் சேகர அப்படின்னா டக்குன்னு ஒரு லுங்கியை கிட்டு ஓடி வந்து ஐயையோ என் செல்வமே செல்லமே இப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்போ அதை ஆடியன்ஸுக்கு ஒன்று அவங்களோட ஒரு ஆளாக வடிவேலை பார்த்தாங்க நம்ம ஊருக்கார மாதிரி லோக்கலாக பண்ணுறாண்டா நம்ம ஊரில் அதே மாதிரி போயிருக்காண்டா அப்படி தான் வடிவேல் ஜெயிச்சு வந்தார் இன்றைக்கி வடிவேல் இப்படி பார்க்கும்போதே பக்குன்னு இருக்குது ஒரு பெரிய அல்ட்ரா சொஃபிஸ்டிகேட்டட் கேரக்டராக வரும்போது எப்படின்னு எனக்கு தெரில இதை ஜட்ஜ் பண்ண என்னால் முடியலை ஏன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஒரு படத்தை பற்றி நம்ம கருத்து அதிகமாக சொல்லக்கூடாது தப்பாக போயிடும் பக்தி பட டைரக்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க எதனால சார் நீங்கள் எடுத்த படங்கள்லாமே அந்த பக்தி படமாக போகுது அதாவது சில பையங்களை பார்த்து சொல்லுவாங்க இப்போ மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கினது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நான் வந்து ஒரு சின்ன வயசில் 19 வயசில் சென்னை வந்தேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சென்னை வந்தேன் சென்னை வந்ததும் நிறைய இடத்துல நடிக்க சான்ஸ் கேட்டேன் நடிக்க எனக்கு சான்ஸ் யாரும் கிடைக்கல கொடுக்கல கொடுத்தா தானே நடிக்க முடியும் சரி போகலாமேட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது டைரக்டர் கே அப்புறம் நான் அந்த நடிக்க சான்ஸ் தேடி தேடி ரொம்ப அழுத்த போய் பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் ஆகிடலாம்னு சொல்லி நெல்லை சுந்தரராஜன் ஒரு பிஆர்ஓ நம்ம சொந்தக்காரர் தான் அவர்கிட்ட போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அங்கேருந்து பத்திரிக்கை நிருபராக நான் ஒரு உருவெடுத்தேன் அந்த கதாபாத்திரத்தை வச்சுட்டு ஒரு இடத்துலையாக போய் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கமலஹாசன் ஸ்ரீதேவி சிவாஜி சார் இப்படி எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் பேட்டி எடுத்து தாய் பத்திரிக்கை சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை திரைச்சுவைன்னு ஒரு மேகசின் அப்போ வந்துச்சு சினிமா மெயில்னு ஒரு மேகசின் வந்துச்சு இதிலலாம் வந்து ரிப்போர்ட்டராக ஃப்ரீலான்சராக வேலை பார்த்தேன் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கே சங்கர் சாருடைய மிருதங்க சக்கரவர்த்தி படத்துக்கு நான் விமர்சனம் எழுதினேன் அந்த விமர்சனத்தை சார் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க உங்களுக்கு நான் எதாவது தரணும்னு நினைக்கிறேன் விட்டு எவ்வளோ கைவிட்டார் காசு கொடுக்க போகிறதுக்கு சார் காசுலாம் வேணாம் எனக்கு பிடிச்சது எழுதினேன் இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரன்னு ஒரு ஆசை இருக்குது அதை சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு அப்படின்னா எங்கேயும் போவேணா ஏன் சொந்த படமே நான் எடுக்கிறேன் அந்த படத்தில் வேலை வந்து வேலை செய்யுங்களேன் நான் சங்கர் சார்னு சொன்னதும் இந்தியன் அந்த சங்கர் நினச்சிட வேண்டாம் இவர் எம்ஜிஆர் படம் சிவாஜி படங்களை வச்சு டைரக்ட் பண்ண ஆலயமணி ஆண்டவங்கட்டளை அடிமை பெண் டைரக்ட் பண்ண சங்கர் நல்லா சொல்லிட்டீங்க இல்லை மக்கள் வந்து சங்கர் ஒர்க் பண்ணார் எப்போ பக்தி படம் எடுத்தார்னு நினச்சிருவாங்க அவர் நம்பினார் கெடுவதில்லைன்னு ஒரு படம் ஆரம்பிச்சிருந்தார் சொந்த படம் ஐயப்பன் படம் பிரபு சார் விஜயகாந்த் நம்பியார் சாமி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க அந்த படத்தில் தான் முதல்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன்
இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் சொன்னல மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கினா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் போய் மலைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான்னா அவனுக்கு படிக்கணும்னு ஆசை வரும். அவனே சினிமா ஸ்டுடியோவில் ஒதுங்கினோம்னா அவனுக்கு நடிக்கணும்னு ஆசை வரும். இது மாதிரி தான் இவர் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்த்தா ஒரு டாக்டருடைய பையனை தினமும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் கிடைக்கிற மரியாதையை பார்த்து ஐயா நீங்கள் தான் தெய்வம், எங்கள் பையன் உயிரை காப்பாற்றினீங்க, எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றினு காலில் விழுதும்போது அந்த பையனுக்கு நாமளும் அப்பா மாதிரி ஒரு டாக்டர் ஆகும் தான் நல்லா இருக்குமேனு தோணும், அவன் டாக்டர் ஆகும். இப்போ எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து நடிகர் விஜய் வந்து ஸ்டுடியோவுக்கெலாம் கூப்பிட்டு வருவார். கூட்டு வர்றது மட்டும் இல்லை, ஒரு நல்ல தகவல் இது, இது வரைக்கும் நான் எதுலேயுமே சொல்லாத ஒரு தகவல். எஸ் ஏ சந்திர சார் வந்து ஒரு டைரக்டராக நீதிக்கு தண்டனை சாட்சி இந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ரிப்போர்ட்ரு. அப்போ சாரை நான் பேட்டி எடுக்க போயிருந்தேன் டைரக்டர்ஸ் காலனின்னு ஒரு இடத்துல, ஒரு மீடியமான ஒரு சின்ன வீட்டில் தான் தங்கியிருந்தார். இப்போ பேட்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் வெளியே வந்தேன். சார் ஒரு நிமிஷம் சார், என்ன சார் ஒரு எதிர்கால சூப்பர் ஸ்டாரை பார்க்குறீங்களா சார்? எங்கே சார் இருக்கார்? என் வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கார். ஒரு நிமிஷம் தம்பி விஜய் வா காமிச்சார். என்கிட்ட அப்போ விஜய் அவர்கள் எவ்வளோ குட்டியாக இருந்தோம்? இவ்வளோ ஆயிடும், ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கும். 15 வயசு பையனாக இருந்தார். எனக்கு சும்மா ஒரு ஆஃப் ட்ரௌசரும் சும்மா ஒரு டிஷர்ட்டும் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப சைலாக ஹலோ அப்படின்னு லைட்டாக வந்து நின்றார். ஓகே அப்படின்னு நான் தான் சரி ஓகே தம்பி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் அந்த அவனை அந்த தம்பியை வந்து விஜயை வந்து அவர் சின்ன வயசுலேயே அப்படி ஊறி 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 நீ நடிகனாக போகிற சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து வளர்த்துருக்காரு. அவன் அதுதான் அந்த மைண்டில் இருந்தனால அவன் ஒரே இது ஒரே நோக்கம் நான் நடிக்கணும், அவனும் ஹீரோ ஆகணும் ஹீரோ ஆகணும் அப்படி தான் அவர் விஜய் உருவாக்கப்பட்டு வந்திருக்காரு. இப்போ பார்க்கும்போது எனக்கு அவர் ஆச்சரியமாக இருக்குது. எஸ் ஏ சந்திர சார் அப்போ சொன்னது வந்து கரெக்டாக நடந்துச்சு, அதாவது வந்து சில தீர்க்க தரிசனம் மாதிரி அவ்வளோ கான்ஃபிடெண்ட். அதுதான் அது எங்கே நாம் போய் ஒதுங்குறோமோ அந்த லைன் நம்மளை அறியாமல் நம்மளை பாதிக்கும். நான் வந்து அந்த பக்தி படத்தில் வேலை செஞ்சதுனால எதிர்காலத்தில் எனக்கு பக்தி படமும் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு படம் அருவாவேன் ஒரு படம் எடுத்தேன், அந்த படம் ஓடலை. சரி அப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் ஒரு படம் அட்டி தட்டியாக போயிட்டுருக்கு, ரம்யா ஆக்ஷன் ஆக்ட் பண்ண படம். என்னடா நம்ம ஒரு கஷ்டமாகி போச்சுன்னா நம்ம வந்து இவ்வளோ பத்திரிகை துறையிலேருந்து எவ்வளவோ நம்ம அனுபவம் ஆகியும் என்னோடய ஃபஸ்ட் படம் அட்டர் ஃப்ளாப்பு அருவாவேலு, பார்க்க யாரும் வரல, இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டோமே, இவ்வளோ உலக அறிவெல்லாம் தெரிஞ்சு எடுத்துட்டோமே, நம்மளும் ஒரு சாமி படம் பண்ணுவோம். அதுதான் கண்ணாத்தாள், ஒரு கட்டம் கட்டி பண்ணப்பட்ட படம், அது ஜெயிச்சே ஆகணும். மொத்தத்தில் 60 சீன், 20 சீன் காமெடியாக வைப்போம், 40 சீன் சென்டிமெண்ட்டு பாட்டு சாமி எல்லாம் காட்டுவோம் அப்படின்னு ஒரு கட்டம் மாதிரி கட்டி ஒரு சீன் ஒரு காமெடி, ஒரு சீன் ஒரு காமெடி, இப்படி படத்தை ஃபில் பண்ண பண்ணப்பட்ட படம் தான் ஒரு ஒரு ஃபில்லத்த படம் அது. இப்போ வரைக்கும் மக்களால் ரொம்ப பேசப்படும் காரணம் அந்த காமெடி தான். அந்த சூனாப்பானாங்கிற ஒரு காமெடி எனக்கு பலமாக அமைஞ்சுது, அந்த காமெடியை வெற்றிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. சார் இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க. முதல் ஒருத்தவங்க என்ன மாதிரி அப்படின்னா ஆடிஷன் அட்டன் பண்ணுறது, நிறைய சான்ஸ் தேடி அலையிறது, அங்கே இங்கே அலைஞ்சு பட்னியாக இருந்து அந்த மாதிரி பெரிய அளவு வந்தவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். இன்னொருத்தர் எந்த மாதிரினா மாமா சொன்னார் ஏதோ பொழுதுபோகாம போய் அட்டன் பண்ணேன், இப்போ பார்த்தா சான்ஸ் கிடச்சி அப்படியே வந்துட்டேன், எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா சொன்னாங்க வந்தேன் இப்போ ஓகே அப்படின்ன மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பாரதி கண்ணன் அவங்க வந்து சினிமாவுக்கு எந்த மாதிரி வந்தாங்க, இதில் நீங்கள் எந்த டைப் சார்? இல்லை நான் ஆடிஷன் டைப்பும் இல்லை சும்மா வந்தாங்க அப்படிங்கிற டைப்பும் இல்லை, ரெண்டு டைப்பும் இல்லை எனக்கு. மூணாவது ஒரு டைப் என்னென்னா தள்ளப்படுறோம், என்ன செய்ய தெரியலை, பத்திரிக்கை ரிப்போர்ட்டராக வந்தோம் முடியலை, ஒரு வேறு என்ன அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேரலாம், அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன், அசன்டேட்டில் என்னால் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியல, சரி டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அதில் முயற்சி பண்ணேன். பை லக் ராமராஜன் சாரால், ராமராஜன் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார், கரகாட்டக்காரன் படத்தை என்னை கொண்டு போய் காமிச்சார். பாரதி வாங்க ஒரு படம் இருக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னாரு, நான் சரி பார்ப்போம் அப்படின்னா என்ன படம்னா கரகாட்டக்காரன், எனக்கு டைட்டில் கொஞ்சம் கேச்சிங்காக தெரிஞ்சு, ஏன்னா நம்ம திருநெல்வேலி பக்கம் உள்ளாட்டில் இருக்கிறதுனால அந்த ஃபோக்கு அந்த டான்ஸு அந்த ஆட்டப்பாட்டை பிடிக்கும்ல, சரி பார்ப்போம்னு பார்த்தா படம் பார்க்குறேன் எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்குது, இந்த படம் வந்து தமிழ்நாட்டை கலக்க போகுது, இது பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு மனசில் படுது. உங்களுக்கு அப்போ ஒரு ஸ்பார்க் வந்து தெரிஞ்சு அப்புறம் ராமராஜன் கேட்டேன், சார் இந்த படம் எப்படி இருக்குது பாரதின்னு கேட்டார். மிகப்பெரிய ஹிட் ஆகும் இந்த படம், எனக்கு ரொம்ப இது சில்லூர் ஜூப்ளி போகணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு. 50 நாள் போகும், 4 வாரத்துக்கு படம், எனக்காக ஒரு 3 வாரம் எக்ஸ்ட்ரா 7 வாரம் போகும். அந்த ப்ரொடியூசரால் சம்பளமே எனக்கு கொடுக்க முடியல, அதனால் மதுரையும் மெட்ராஸும் எனக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க, 7 லட்சரூபா சம்பளத்துக்கு எனக்கு 2 ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார்.
அப்போது ரொம்ப ஆச்சரியங்க, அந்த படம் பெரிய படங்க, அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் தெரியலன்னு புரியலை எனக்கு அப்படின்னு. இப்போ கூட நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு சென்னை வாங்கிக்கிறீங்களா எழுதி தட்டுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போ 2 லட்சம் ரூபா இல்லை, அந்த நேரத்தில் பெரிய தொகை அது, கிட்டத்தட்ட 90 நினைக்கிறேன், 90 அந்த படம் ரிலீஸ் ஆனது, 90 June 15 ரிலீஸ் ஆச்சு. அப்போ எனக்கு இல்லை. அப்புறம் என் நண்பர்கள் தான் கலெக்ட் பண்ணி ஒரு பார்ட்னர்லாம் பிடிச்சி 70,000 ரூபா நான் சேர்த்தேன். அந்த 70,000 ரூபாய்க்கு இவர் 3 தேட்டர் சென்னையில் போட்டிருந்தார், எனக்கு ஒரு தேட்டர் எழுதி கொடுத்தாரு, இதில் வர கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கங்க. அது பயங்கர கலெக்ஷன் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் நான் புது வசந்தம் வாங்கினேன், சேரன் பாண்டியன் வாங்கினேன், வால்டர் வெட்டிவேல் வாங்கினேன். அப்படியே என்னுடைய லைஃப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக மாறினேன். அதுக்கப்புறம் தான் சொந்த படம் அருவாவில் எடுத்தேன். அது எல்லாமே தள்ளப்பட்டது தான், நம்ம ஒரு இதே நோக்கி வந்தோம், அது கிடைக்கல, வேறு வேலைக்கு போனோம். அப்புறம் மறுபடியும் அதே தொழிலுக்கு வந்துட்டோம், நடிக்கிறதுக்கு வந்துட்டோம். சூனா பணா அப்படின்ற ஒரு பெரிய பிராண்டை இந்த சினிமா உலகத்துக்கு கொடுத்தீங்க. அடுத்து அந்த மாதிரி ஒரு படம் இயக்கி வேறு ஒரு பிராண்ட் சூனா பணா மாதிரி ஒரு பெரிய ஒரு கேரக்டரை எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க? விரைவில் கொடுக்க போகிறேன். மறுபடியும் ஒரு ட்ராக்கெல்லாம் மாறாமல் வேறு சப்ஜெக்ட்லாம் பண்ணலாம், இருந்தாலும் ஒரு பக்தியிலே கொஞ்சம் பக்தி டிவோஷனலில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதில் கண்ணாத்தாள் மாதிரியே ஒரு காமெடி மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கேரக்டர், எங்கள் ஊரில் இதே மாதிரி சூனாப்பானா மாதிரியே எங்கள் ஊரில் ஒரு கேரக்டர், அதை வடிவேலுக்கு நான் ராஜராஜேஷ் படத்தில் யூஸ் பண்ண சரியாக அவர் பாதியிலே அந்த கேரக்டர் விட்டார். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். ஸோ மக்களே, டைரக்டர் பாரதி கண்ணன் அவங்களுடைய அடுத்த படம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போது, குலசை முத்தாரம்மன். ஓகே, குலசை முத்தாரம்மன் டைட்டிலு. ஸோ ஒரு பெரிய மாஸ் படமாக இருக்க போது சூனா பண மாதிரி இன்னொரு பெரிய பிராண்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. சார், உங்களை சந்திச்செல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பொறுமையாக நான் கேட்டதுக்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, நிறைய விஷயங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்மைல்ட்ரிப்ஸ்.com-ல யூரோப் 16 குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் காண்டாக்ட் Smileytrips.com, தி யுகே அண்ட் யூரோப் டோர் எக்ஸ்பர்ட். இனி உங்க சீதிரை எஸ்சிவில சேனல் நம்பர் 67.